ஹலோ மக்களே, நான் தான் விபின். இந்த வீடியோவில் மந்த் 18 ராயல் பாஸோட ஆர்பி 1-50 ரிவார்ட்ஸோட கம்ப்ளீட் லீக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பேட் ஆர்பி ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஈவென்டேடு பட்டர்ஃப்ளை அப்படின்ற ஒரு லெஜெண்டரி அவுட்ஃபிட் வந்து கிடைக்க போது. அவுட்ஃபிட் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஆர்பி 5 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஹெட் கியர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்ஃபிட்டோட கம்ப்ளீட் லுக் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எஸ், நல்லா இருக்குல்ல. கொஞ்சம் வித்தியாசமாக வந்துட்டு பாவாடை ஏதோ தூக்கிட்டு வச்சிருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி 14 ஸ்கின் வந்துட்டு பேட் ஆர்பி ஃபஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சப் மெர்ஜ்டு பிளேஸ் அப்படின்ற ஒரு மினி 14 ஸ்கின் தான். ஸ்கின் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஆர்பி 10 வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேக் பேக்கோட ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் பேக் ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஏதோ ஒரு சோள காட்டு பொம்மையை வந்துட்டு நிப்பாட்டி வச்சிருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இடையில எல்லாம் வந்துட்டு பேசிக்கான ரிவார்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரீ ஆர்பி 15 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் வந்து கொடுத்துருக்காங்க. எமோட் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் பிஜிஎம் அண்ட் பப்ஜி மொபைலோட பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்னமெண்ட் வந்துட்டு பேட் ஆர்பி 15 வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்துட்டு மந்த் 18 ராயல் பாஸோட அவதாரும் வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஆர்பி 15 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரீ ஆர்பி 20 வந்துட்டு ஒரு பேராஷூட் ஸ்கின்னும் பேட் ஆர்பி 20 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக் கிரைனேட் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கின் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பேராஷூட் ஸ்கின் வந்துட்டு சூஷுவல் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆர்பிலாம் நல்லா தான் வந்து கொடுப்பாங்க. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆர்பிலாம் நல்ல ஒரு பேராஷூட் ஸ்கின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஆர்பி 25 வந்துட்டு ட்ரைபல் சாம்பியன் அப்படின்ற ஒரு எபிக் அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்ஃபிட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவும் ஃப்ரீ ஆர்பி அவுட்ஃபிட், நம்ம எதுவும் பெருசாக குறை சொல்கிறதுக்கு வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரீ ஆர்பி 25 30 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 யூசிக்கான வவுச்சர் கொடுத்துருக்காங்க. அதே பேட் ஆர்பி 30 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிளேன் அப்படின்ற ஒரு ஏரோப்ளைன் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபினிஷ் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒவ்வொரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோப்ளைன் ஃபினிஷ் வந்துட்டு உண்மையில ரொம்ப நல்லாயிருக்கும் ராயல் பாஸில். இது தடவை வந்து பார்த்தீங்க அதே மாதிரி தான் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஆர்பி 30 வந்துட்டு இந்த மித்திக் எமோட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 35 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆர்பியில் எஸ்கேஎஸோட ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கின் வந்துட்டு ஓகே, நல்லா தான் இருக்குது. எஸ்கேஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, மற்றபடி யூஎம்பி யூசிகெல்லாம் வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்து கொடுக்காம கொஞ்சம் எஸ்கேஎஸோட ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அதே வந்துட்டு பேட் ஆர்பி 35 வந்துட்டு பேட்ஜஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பேட் ஆர்பி 40 வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரி வில்லேஜ் அப்படின்ற ஒரு ஸ்காரல் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கின் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்குல. எஸ், எனக்கு வந்துட்டு ஓகே அப்படின்னு தான் வந்து தோணுது. இந்த ஸ்காரல் ஸ்கின் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்கான ரிவார்ட்ஸ் வந்துட்டு நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட் ஆர்பி 50 வந்துட்டு உங்களுக்கு 2 சாய்ஸபிள் அவுட்ஃபிட் வந்து கிடைக்க போகுது. இதில் ஏதாவது ஒரு அவுட்ஃபிட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளோர் வார்டன் அப்படின்ற ஒரு ஃபீமேல் அவுட்ஃபிட்டும் கூடவே அதுக்கான ஹெட் கியர் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்ஃபிட் பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் கம்ப்ளீட் செட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அவுட்ஃபிட் வந்துட்டு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லிம்மாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வேறு வந்துட்டு க்ளோத் எஃபெக்ட் இருக்குது அந்த அவுட்ஃபிட்டில். ஸோ உண்மையிலே ஒரு மித்திக் அவுட்ஃபிட்டுக்கான ஒரு கலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அவுட்ஃபிட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சங்கூனிய நைட் மேர் அப்படின்ற ஒரு அவுட்ஃபிட்டும் கூடவே அதுக்கான ஹெட் கியர் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் செட்டுன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு ஃபீமேல் செட்டும் இது வந்துட்டு ஒரு மேல் செட்டுமா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்குது. பட் இதை வந்து கம்பேர் பண்ணும்போது எனக்கு அந்த முதல் அவுட்ஃபிட் தான் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அதோட க்ளோத் எஃபெக்டாக இருக்கட்டும் இல்லை அந்த அவுட்ஃபிட்டோட இருக்கும் எல்லாமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இந்த ரெண்டு அவுட்ஃபிட்டில் நீங்கள் எந்த அவுட்ஃபிட் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் 18 ராயல் பாஸ் ராயல் அட்வென்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்கல்ல, இந்த ரிடீம் பண்ணி எடுக்கிற மாதிரி அந்த ரிவார்ட்ஸை வந்துட்டு ஃபஸ்ட் இந்த M249 ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கின் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பாஸில் வந்து கொடுத்துருக்கலாம், அந்த ஸ்கார்லாம் வந்து ரிடீம் செக்ஷனில் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மந்த் 18 வந்துட்டு ஒரு விங்மேனோட ஸ்கின் வந்து கிடைக்க போகுது. அந்த விங்மேன் ஸ்கின் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு யா பெருசாக வந்துட்டு கலர்லாம் வந்துட்டு அந்த அளவுக்குலாம் வந்து கிடையாது. பின்னாடி மட்டும் வந்துட்டு ஏதோ கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக். ஸோ இவ்வளோ தான் மக்களே மந்த் 18 ராயல் பாஸில் வரப்போ கம்ப்ளீட் ரிவார்ட்ஸ். இந்த ராயல் பாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சா அந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பலகணம் ஆன்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.